நாட்டிலே புதிய ஜனாதிபதி நியமனம் பெற்றிருக்கின்றார். புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புதிய அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றது. புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலனை பெற்றுத்தரக்கூடிய செயற்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதே எங்களினுடைய தேவைப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இன்றைய ஜனாதிபதி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய மலையகம் சார்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள், அதேபோல மலையகம் சார்ந்த அவருடைய பிரதிநிதிகள் கடந்த தேர்தலின் போது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய நாட்சம்பளம் 2000 ரூபாவாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை மீண்டும் மீண்டும் பகிரங்கமாக தெரிவித்தார்கள். அதேபோல நடப்பிலிருந்த அரசாங்கமானது அந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளத்தை பெற்றுக் கொடுக்காமல் ஏமாற்றுகின்றது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார்கள். இன்று அன்ரகுமார திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய நாட்டினது ஜனாதிபதியாக இருக்கின்றார். முழு நிறைவேற்று அதிகாரம் அவர்களினுடைய கைகளிலே இருக்கின்றது. முழு நாட்டினது கபினட் அதிகாரம் அவர்களினுடைய கைகளிலே இருக்கின்றது. அவை எப்போதாகின்ற போது எங்களினுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளித்த நாட்சம்பளம் 2000 ரூபாவை வழங்கப் போகின்றீர்கள், நாட்சம்பளம் 2000 ரூபாவை வழங்குவதற்காக இதுவரை இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்றதிலிருந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதனை அரசாங்கமானது ஜனாதிபதி அவர்கள் அல்லது அமைச்சர் அவையிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மக்களுக்கு அந்த செய்தியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவை மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், மக்களுக்கு நாட்சம்பளமாக 2000 ரூபாய் தருவோம் என மீண்டும் மீண்டும் உங்களினுடைய வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் உங்களினுடைய வாக்குறுதிகளை பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றீர்கள். ஆவே அதை நிறைவேற்றுங்கள். எங்களினுடைய மக்களினுடைய வறுமை நிலை போக்குவதற்கு அது ஒரு அடித்தளமாக அமையுகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கடந்த அரசாங்கம் ஏமாற்றியது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் இப்போது பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறி வைக்கின்றேன்.